எக்ஸல் சட்டு வேணுங்க. ஹலோ, எக்ஸல் சட்டு வேணுங்க. ஹலோ சார், வாங்க காமிக்கிறேன் உங்களுக்கு. ஆ, அவர் கொஞ்சம் பாருப்பா. எவ்வளோ சைஸ் சார் கேட்டீங்க? எக்ஸல் சட்டு வேணுங்க. எக்ஸல் சார், இதெல்லாம் பிளெயின் ஷர்ட் சார். கொஞ்சம் டார்க்கில் கொஞ்சம் லைன் வந்த மாதிரி ஏதாவது. டார்க் கலர்ஸ் தான் காமிக்கிறேன் சார். இதெல்லாம் டார்க் கலர் சார். சார், என்ன ரேஞ்சில் பார்க்குறீங்க நீங்கள்? ஒரு 1000க்குள்ளே சார். 1000? நீங்கள் லினன் யூஸ் பண்ணுவீங்களா சார்? லினன்ஸ்? ஆ, ஓகே ஓகே, லினன் யூஸ் பண்ணுவேன். ஷர்ட்டு காட்டுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷர்ட் வந்து 700 சார். இப்போ நாங்கள் ஸ்பெஷல் ஆஃபராக ரெண்டு ஷர்ட் எடுத்தீங்க அப்படின்னா 1000 கொடுக்கோம். பார்க்குறீங்களா? ரொம்ப நல்லா இருக்கும் சார். பார்க்கலாம். இதெல்லாம் வந்துட்டு நல்ல லினன் ஷர்ட் சார். நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வெயில் காலத்துக்கும் நல்லாயிருக்கும், குளிர்காலத்துக்கும் நல்லாயிருக்கும். நல்ல ஒரு மெஜஸ்டிக் லுக் கிடைக்கும். இது நான் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? கண்டிப்பாக சார். ஆ, கொடுங்க. நைஸ் சார். இந்த பக்கம் ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்கு. ஓகே, ட்ரை பண்ணி கொடுங்க. இந்த 4 சட்டையும் பில் போட்டிருப்பா. சரிங்க சார். ஒரு சட்டு தான் வாங்க வந்தேன், பேசியே 4 சட்டு வாங்க வச்சிட்டிங்க. அதான் சார் எங்கள் வேலை. அவன் தம்பி என்ன படிச்சிருக்கீங்க? சார், நான் MBA படிச்சிருக்கேன். பக்கத்தில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணதால் கொஞ்ச நாள் இங்கே வேலை செஞ்சிட்ருக்கேன். எந்த வேலை செஞ்சாலும் கரெக்டாக செய்யணும்ல சார். வெரி குட். வாங்க சார், முன்னாடி வாங்க. பில் பண்ணி சாவுகிறகி கரெக்டாக ஃபோன் பேசும்போது வந்து நை நைன்ட்டு அட்டன் பண்ணியாப்பா அந்த கஸ்டமரை. கஸ்டமர் ஏன் அப்படி பேசுகிற? ஒரு சட்டை தான் வாங்க வந்தார், பேசி 4 சட்டை விற்றுட்டேன். ஆமாம், பெரிய சின்சியர் சிகாமணி. 4 சட்டை விற்றா மட்டும் என்ன 40,000 சம்பளம் தர போகிறாங்க பைசிகா? மனாலே எப்படி இருக்குங்க? கம்பெனியில் எப்படி போயிட்டு இருக்கு? எல்லா அருமையாக சூப்பராக போயிட்டுருக்குது. சரி, ஆனால் என்ன, நம்ம கம்பெனியில் மேனேஜர் இருந்தாருன்னா? ஆமாம். திடீர்னு வேலை கிடச்சி கனடா போயிட்டாப்பா. அதான் ஒரு குழப்பமாக இருந்துச்சு. ஆனால் உன் கடையில் வந்த பிறகு ஒரு தெளிவு கிடச்சிருச்சுப்பா. என்ன மாதிரி நீ சொல்லுங்க, ஒன்றும் புரியலையே. அதான் எப்படி கூட சொல்கிறதுன்னு கொஞ்சம் இதாக இருக்குது. இருந்தாலும் நம்ம தம்பி தான். நீ என்ன மாதிரி கேளுங்க. ஒன்றும் இல்லை, நம்ம சேல்ஸ் அட்டன் பண்ணல. ஆமாம், அந்த பையன் அப்போ நல்லா சின்சியராக அருமையாக இருந்தாப்பா. இதை அந்த ப்ளூ கலர் ஷர்ட் போட்ட குமாரா? ஆமாம். ஓ, நல்ல பையன் வர்றாளே. அதுதான் அந்த மேனேஜர் போஸ்ட்டுக்கு அவன் ஆப்டா இருப்பான்னு நினைக்கிறேன். உனக்கு ஆட்சேபடலன்னா? எனக்கு என்ன ஆசை வராளே, நல்லா படித்த பையன், நல்லா சின்சியராக வேலை செய்யும். இந்த மாதிரி ஒரு கடையில் இருந்து உங்களை மாதிரி ஒரு பெரிய கம்பெனிக்கு வேலைக்கு செய்யறதுக்கு ரொம்ப சந்தோஷம் தானே. இன்னும் ஆக்ஷேபம் இல்லை முதலாளி, தாராளமாக கூட்டிகிட்டு போங்க, வேலைக்கு செய்யறதுங்க. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ்.